ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாதுளை பழத்தோட நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மாதுளை பழம் பேர் எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். பெண்களின் உள்ளத்தில் பிறர் எளிதில் அறிய இயலாத வகையில் ரகசியங்கள் இருப்பது போல மாதுளை பழத்தில் விதைகள் மறைந்திருப்பதால் மாதுளை பிளஸ் உள்ளம் பிளஸ் பழம் என்பதே மாதுளம் பழமாக அழைக்கப்படுகிறது. இப்போதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வர்றீங்கன்னா முதல்ல ஆர்எஸ்எம் தமிழா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அதில் ஆல் என்பதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தது உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மாதுளை பழம் உடலுக்கு ஆரோக்கியம் தரும் பழங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. மாதுளை பழம் அயல் நாடுகளில் சைனீஸ் ஆப்பிள் எனவும் அழைக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் சுமார் 720 வகையான மாதுளை பழங்கள் வகைகள் உள்ளன. பிளேட் நோய் மற்றும் புற்றுநோய், அபாயகரமான நோய் போன்றவை தடுக்கும் வகையில் மாதுளை பழம் நமக்கு மிகவும் முக்கியத்துவமாக விளங்குகிறது. தினமும் ஒவ்வொரு மாதுளை பழம் எடுத்துக்கொள்வதால் நம்ம உடலில் பல்வேறு நன்மைகள் ஏற்படுகிறது. மாதுளை பழம் சாப்பிட்டு வர மிகவும் நல்லது என நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதுளை பழத்தில் சத்துக்கள் என்னென்ன இருக்குன்னா விட்டமின் சி, விட்டமின் கே, கார்போஹைட்ரேடு, புரத சத்து, பொட்டாசியம், இரும்பு சத்து, மெக்னீசியம், கொழுப்பு, நார்ச்சத்து. இவ்வளோ சத்துக்கள் நிறைந்துள்ள இந்த மாதுளை பழத்தை ஏன் நாம் தினமும் சாப்பிட தவறுகிறோம்? மாதுளை பழம் தினமும் சாப்பிட்டு வருவதால் உடலில் ஏற்படும் நன்மைகளை பற்றி பார்ப்போம். மாதுளை பழம் தினமும் சாப்பிட்டு வருவதால் இருதயத்திற்கு மிகவும் நல்லது. அதிக இரத்த அழுத்தம் மற்றும் இருதய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஆளானவர்கள் தினமும் ஒரு மாதுளை பழத்தை சாப்பிடுவதால் உடலில் இந்த பிரச்சனையை தடுக்க முடியும். மாதுளை உடலில் இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆக்சைடு என்ற தனிமத்தை அதிகரித்து இரத்த அழுத்தம் சீராக ஆக்கும். இதன் மூலமாக இருதயம் ஆரோக்கியமாக இருக்கும் மற்றும் இருதய சம்பந்தமான பிரச்சனை வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதுளை பழத்திற்கு உள்ளது. மாதுளை பழத்தை தினமும் சாப்பிட்டு வருவர்களுக்கு சக்கரை நோய் போன்ற நோய்களை வராமல் தடுக்க முடியும். இரத்த சுகை குணமாக்கக்கூடிய ஆற்றல் மாதுளை பழத்திற்கு மிகவும் அதிகமாக உள்ளது. மாதுளை பழம் சாப்பிட்டு வருவதால் இரத்த உற்பத்திக்கு தேவையான இரும்பு சத்து போன்றவை நம் உடலில் அதிகமாக சுரக்க உதவுகிறது. சரும ஆரத்திற்கு மிகவும் நல்லது. கர்ப்பிணி பெண்கள் மாதுளை பழத்தை உட்கொள்வதால் தாய்க்கும் சேய்க்கும் தேவையான அளவு ஆற்றல் தரக்கூடிய அளவுக்கு மாதுளை பழம் மிகவும் பயனுள்ளதாக விளங்குகிறது. மாதுளை பழத்தை தினமும் உட்கொள்வதால் சருமத்தை ஆரோக்கியமாகவும் இளமையுடனும் வைத்துக்கொள்ள உதவுகிறது. மாதுளை பழத்தை தினமும் சாப்பிட்டு வருவதால் ஆன்டி ஏஜின் பண்புகள் அதிகரித்து முதுமையை தாமதப்படுத்தும் மற்றும் புதிய செல்களை உற்பத்தி செய்து சரும சுருக்கம் மற்றும் சரும தொற்று நோய் போன்றவற்றை வராமல் தடுக்க மாதுளை பழத்தை தினமும் உட்கொள்ள வேண்டும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினமும் ஒவ்வொரு மாதுளை பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக்கொள்ள மாதுளை பழம் மிகவும் பயனுள்ளதாக விளங்குகிறது. பற்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நினைப்பவர்கள் தினமும் மாதுளை பழத்தை உட்கொள்வதன் மூலம் பற்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். பற்களில் பிளேக் உருவாதை தடுப்பதற்கு மாதுளை பழம் மிகவும் பயனுள்ளதாக விளங்குகிறது. எனவே பற்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நினைப்பவர்கள் மாதுளை பழத்தை உட்கொள்வது மிகவும் அவசியம். மாதுளை பழத்தை காலை நேரங்களில் ஜூஸ் செய்து பருகுவதனால் நம் இரத்த சிவப்பணுக்கள் அதிகரிப்பதோடு இரத்த வெள்ளை அணுக்கள் அதிகரிக்க செய்கிறது. மாதுளை பழம் தினமும் சாப்பிடுவதால் நமக்கு உடலில் பல நன்மைகள் ஏற்படுகிறது. செரிமானத்திற்கு மிகவும் நல்லதாக மாதுளை பழம் விளங்குகிறது. உடலில் தேவையான நார்ச்சத்து அதிக அளவில் இருக்கிறதால் மாதுளை பழம் தினமும் சாப்பிட்டு வர வேண்டும். அவ்வாறு சாப்பிடுவதால் செரிமான சம்பந்தமான பிரச்சனைகளை வருவதை தடுக்க முடியும். மாதுளை பழம் ஞாபக சக்தியை அதிகரிக்க பெரும்பங்கு வகிக்கிறது. மூளையில் உள்ள நரம்பியல் கடத்திகள் இயற்கையாகவே தன் சக்தியை அதிகரித்து மூளை சுறுசுறுப்பாக இருக்க மாதுளை பழம் பெரும்பங்கு வகிக்கிறது. இதன் மூலமாக ஞாபக சக்தி திறன் அதிகரிக்கும் வாய்ப்பு பெறுகிறது. இந்த வீடியோவில் மாதுளை பழத்தின் நன்மைகள் பற்றி பார்த்தோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்எஸ்எம் தமிழ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.